ஹலோ யூஸ் நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2022 டிஎன்ஏ 2022க்கான ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறதா இன்றைக்கி ஒரு லைவ் டெமோ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இந்த வருஷம் ஒரு உங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதே சேம் அதே ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த வருஷமும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நம்ம எப்படி வந்து காலேஜஸ் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா? ஏன்னா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான் நமக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட சில காலேஜஸ் மட்டும் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா? நமக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம அனலைசிஸ் பண்ணிக்கணும். நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்மளோட கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்சஸில் நம்ம போயிட்டுருக்கு ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க வெப்சைட்லேயுமே. அதே மாதிரி நம்மளும் நம்ம சேனல்ஸில் நிறையா அவைலபிள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லை நமக்கு வந்து எந்த காலேஜஸ் எந்த கோர்ஸஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் வந்து நம்ம சாய்ஸஸ் நம்ம கொடுக்கும்போது நீங்கள் காலேஜ் வைஸும் கொடுக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிக் வைஸாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜ் கோட் வைஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா காலேஜ் கோட் வைஸாக நீங்கள் காலேஜ் கோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸஸ் வந்து நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஎன்ஏ வெப்சைட் ஓகேங்களா, டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி ஓகேங்களா. இந்த வெப்சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டாப் கார்னரில் லாகின் பேஜ் இருக்கும். நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் லாகின் பண்ணினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு லாகின் பண்ணால் உங்களோட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் முடிஞ்சு உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்காக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. சாய்ஸஸ் ஃபில்லிங்க்காக நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தானே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களோட நேமு, தென் உங்களோட கம்யூனிட்டி ஓகேங்களா. இந்த கேட்டகரி பேர் உங்களுக்கு பிசி கேட்டகரியில் இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறது பிசி கேட்டகரியில் இருக்குது. தென் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா, டிசபிலிட்டியா, தென் எக்ஸரிஸ் மேனா, தென் அதோட ஜென்ரல் ரேங்க்னா, கம்யூனிட்டி ரேங்க்னா, இது மாதிரிலாம் இருக்கும். தென் இனிஷியல் டெபாசிட் வந்து இந்த வருஷம் கிடையாது ஓகேங்களா. உங்களுக்கு இனிஷியல் டெபாசிட் காலேஜில் போய் பே பண்ணுறது தான் இந்த வருஷம். இது லாஸ்ட் இயர் வீடியோவில் வந்து எடுத்தது ஓகேங்களா, அதனால் இனிஷியல் டெபாசிட் இருக்குது. தென் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி டேரெக்டாகவே உங்களுக்கு போயிடும், கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இதில் உங்களுக்கு கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் நேம் வைஸ் இருக்குது, தென் காலேஜ் கோட் வைஸ் இருக்குது, தென் பிரான்ச் வைஸ் இருக்குது, தென் டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்குது, தென் கேட்டகரி வைஸ் இருக்குது சரிங்களா. இதில் உங்களுக்கு எந்த காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜஸை மேலே நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. நீங்கள் எந்த காலேஜஸ் நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு கோயம்புத்தூர் ரீஜன் அந்த சென்னை ரீஜன் எந்த ரீஜன் எதெல்லாம் இல்லை, நீங்கள் எந்த காலேஜஸ் நீங்கள் அடித்தாலும் சரி உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் அடித்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் அடிக்கிறேன், உடனே வந்து சென்ட்ரலில் எந்த காலேஜ் ஆரம்பிக்குதோ அந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு காட்டுது ஓகேங்களா. அந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஓகேங்களா, ஓசி கேட்டகரியில் என்ன இருக்குது, பிசி கேட்டகரியில் என்னென்ன சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். நீங்கள் வேறு ஏதாவது காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் அது கிளிக் பண்ணணும், கீழே காலேஜ் கோடோட உங்களுக்கு காட்டும். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்கள் காலேஜ் கோடை வந்து டெஃபினட்டாக நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஒரே நேமில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 செஞ்சஸ் இருக்குது. லயலா வந்து நிறைய ஒரே நேமில் இருக்குது. தென் வந்து உங்களுக்கு இந்த ராமகிருஷ்ணா இது மாதிரி காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நேமில் நிறைய இருக்குது ஓகேங்களா. அது மாதிரி தென் பிரான்ச்சு சைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் பிரான்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த பிரான்ச் எந்தெந்த காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த காலேஜஸ் எல்லாமே காட்டும் ஓகேங்களா. பிரான்ச்சு சைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் நம்ம காலேஜ் கோடு கொடுத்துட்டு அதுலேருந்து பிரான்ச்சு சைஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஒன் பை ஒன் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒன்று தான் யூஸ் பண்ணுவீங்களா, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணாலும் எப்படி வேணால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரான்ச் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் நேம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறீங்க ஓகேங்களா, நீங்கள் சென்னையா, கோயம்புத்தூரா, தென் வந்து செங்கல்பட்டா, இல்லை வந்து காஞ்சிபுரமா, திருவள்ளூரா, எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்படி இல்லையா நீங்கள் வந்து நீங்கள் காலேஜ் கோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டேரெக்டாகவே வந்துடும். நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் காலேஜஸ் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் பைனா நீங்கள் டிஸ்ட்ரிக் வைஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் கேட்டகரி, தென் இதில் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, தென் கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபினான்சிங், தென் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் ஓகேங்களா. அப்புறம் நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம சொல்லியிருக்கேன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் நான் மைனாரிட்டிக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு. இல்லை சார் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் பார்க்குறது, கவர்மெண்ட் எய்டட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் பார்க்குறதா, நீங்கள் அந்த காலேஜஸ் கூட நீங்கள் கிளிக் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் வச்சுக்கலாம். சரி, நம்ம அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்துடுவோம்.
இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி பிசி ரெண்டு கேட்டகரிக்கு. ஆக்சுவலி இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி கேண்டிடேட்டில் வர்றாங்க. அதனால் இப்போ ஓசியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, தென் பிசியில் என்ன நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் 00 ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்க முடியாது. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து உங்களுக்கு பிசியில் 3 சீட்ஸ் இருக்குது, ஓசியில் சீட்ஸ் இல்லை. அதனால் பிசியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சாய்ஸஸ் நம்ம கொடுத்துருக்குறேன். இல்லை ஏசிடி இல்லைங்களா, அது அலகாபாத் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 3 சீட்ஸ் இருக்குது, அதை நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுத்துருக்குறேன். தென் அடுத்த சாய்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 00 இருந்தால் நம்ம கொடுக்க முடியாது. அடுத்து எங்கே வந்து உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, ஓசிலேயோ பிசிலேயோ எங்கேயாச்சும் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், சிஇஜி கேம்பஸில் உங்களுக்கு வந்து 7 சீட்ஸ் இருக்குது, ஒன்று ஓசிலேயே இருக்குது, தென் அதே மாதிரி பிசிலேயோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அதை நான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கிறேன். நீங்கள் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அந்த காலேஜஸில் நீங்கள் ஒன் பை ஃபஸ்ட் நீங்கள் எந்த ஆர்டர் வேணால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம், அது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்னென்ன லிஸ்ட்டு கையில் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை அது ரீ ஆர்டர் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்ற முடியாதோ அப்படிலாம் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நீங்கள் அகெயின் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ரீ ஆர்டர் மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணாலே ஃபஸ்ட்டு சேவ் ஆகி முடிஞ்சிடும். உங்களுக்கு இதில் நீங்கள் எந்தெந்த நீங்கள் எது இதில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்களோ, எந்தெந்த ஃபஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டரில் இருக்கும். இதை நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் ட்ராக் பண்ணி அதை நீங்கள் அப்படியே கர்சரை வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ராக் ஆகி நீங்கள் எது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வேணுமோ, எது செகண்ட் ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். தென் அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து ரைட் சைட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஒன்று ஆரோஸ் கொடுத்துருக்காங்க, அது மூலிமா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு அவைலபிளாகவே இருக்குது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கன்வீனியண்டாக ஈஸியாகவே பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் லாக் மை சாய்ஸஸ் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ணவே முடியாது. சரிங்களா, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சார் எனக்கு வந்து நான் இன்னும் சாய்ஸஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா ஆட் மை சாய்ஸ் இருக்குது சொல்லுங்க. இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அகெயின் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜஸ் ஆட் பண்ணுறதுல எந்த லிமிடேஷன் கிடையாது. உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் எத்தனை குரூப்பு, நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா காலேஜஸ் கொடுக்கலாம், எல்லா குரூப்பு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை பட் ஆனால் எது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டரை தான் வரும். நீங்கள் எந்த ப்ரிஃபரன்ஸில் இல்லை சார் நான் ரெண்டமாக கொடுத்துட்டேன் அப்படி எனக்கு நான் ஆர்டரில் நான் கவனிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் தான் பார்த்தப்படுவீங்க. எந்த ஆர்டரில் உங்களுக்கு காலேஜஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லைங்களா, நீங்கள் ஒன்ஸ் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. நீங்கள் ஆர்டர் வந்து சேஞ்ச் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் லாக் பண்ணல, நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிக்குமா? டெஃபினட்டாக நீங்கள் கேஸ் நீங்கள் லாக் பண்ணலைன்னா எந்த இஷ்யூஸுமே கிடையவே கிடையாது. நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா தான் அது வந்து கஷ்டம், அது பண்ணவே முடியாது. இன் கேஸ் நீங்கள் லாக் பண்ணலைன்னா எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கொடுத்துருக்க டைம்குள்ளே அவங்க 3 days டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. அந்த 3 days கழிச்சு அதை வந்து செல்ஃப் லாக் ஆட்டோமேட்டிக்காகவே செல்ஃப் லாக் ஆயிரும். சரிங்களா, இதுதான் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ரீ ஆர்டர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் என்னென்ன ஆர்டர் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, மை சாய்ஸஸ் சொல்லிட்டு அங்கே இருக்குது ரைட் கார்னரில். அதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சாய்ஸஸ் கொடுத்தீங்க நீங்கள் PDF கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு பிஃபோர் வந்து உங்கள் மூவ் அப்லோட் கொடுக்குறதுக்கோ இல்லை வந்து என்ன சாய்ஸஸ் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, டவுன்லோட் பண்ணி ரைட் கார்னரில் மை சாய்ஸ் இருக்குங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா, அந்த PDF வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கோம், எந்தெந்த காலேஜஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் ஒரே காலேஜஸில் 2-3 நேம்ஸ் இருக்குது, நம்ம மாற்றி கொடுத்துருக்கோமா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் லாக் மை சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இல்லை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க எந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அந்த மெயிலுக்கு ஒரு OTPன்னு வரும். இல்லை அந்த OTP கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அகெயின் வந்து எந்த எடிஷன் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ரீ ஆர்டர் மாதிரி சாய்ஸஸ் கொடுத்தாலும் சரி அது கூட நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் சாய்ஸஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் எதுவுமே ஆட்டும் பண்ண முடியாது. சரிங்களா, அதனால் நீங்கள் லாக் மை சாய்ஸஸ் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எது வேணால் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லாக் மை சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நீங்கள் லாக் மை சாய்ஸஸ் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நீங்களா நீங்கள் OTP என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சேஞ்சஸ் வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் OTP என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே செய்யவே முடியாது, அதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் OTP என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி எது வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். சரி, இப்போ சாய்ஸஸ் வந்து லாக் ஆகிடுச்சு. சரிங்களா,
இப்போ நம்ம சாய்ஸஸ் லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறது அடுத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 3 days வந்து சாய்ஸ் லாக்கிங், அதுக்கப்புறம் ஜென்ரல் அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், தென் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து 2 days காரணம். உங்களுக்கு அலாட்மெண்ட் உங்களுக்கு கையில் வந்துருச்சு, 3 நாள் கழிச்சு அடுத்த நாளே உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். தென் இப்போ அந்த அலாட்மெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இதில் மொத்தம் உங்களுக்கு 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஓகேங்களா? இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் என்னென்னா, எனக்கு இந்த வந்திருக்க அலாட்மெண்ட் வந்து எனக்கு ஓகே, ஓகேங்களா, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 7 நாளில் போயிட்டு நீங்கள் எந்த காலேஜ் வந்திருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் சரண்டர் பண்ணி நீங்கள் 7 நாளில் ஜாயின் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு வந்து நீங்கள் அடுத்த நாளே உங்களுக்கு அவங்களோட அடுத்த ரவுண்டுக்கு இது கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஆட் ஆகிரும். சரிங்களா? அடுத்த நாளே உங்களுக்கு ஆட் ஆகிரும். ரொம்ப நாள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ். இந்த 2வது சாய்ஸு, எனக்கு வந்து இந்த இப்போ வந்து அலாட்மெண்ட் ஓகே, பட் ஆனால் நான் கொடுத்த 10 சாய்ஸஸில் எனக்கு வந்து 7வது சாய்ஸ் வந்திருக்கு, இல்லை எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்க சாய்ஸஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தால் நீங்கள் அக்செப்ட், இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஆர்டர் எனக்கு 7வது ஆர்டரும் ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் வந்திருந்தால் கூட எனக்கு ஓகே அப்படின்னு எனக்கு மூவ் அப்வர்டு கொடுக்குறீங்க. மூவ் அப்வர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டில் சாய்ஸ் பண்ண சூஸ் பண்ணால் 7 காலேஜஸில் ஏதாச்சும் ஒன்று வரத்துக்கு வந்தால் கூட எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்க. இவங்க வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து TFCல பே பண்ணுறீங்க. இல்லை எனக்கு வந்திருக்க அலாட்மெண்ட் ஆர்டரும் ஓகே, பட் இது மூவ் அப்போனாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் TFCல போயிட்டு உங்களோட பேமெண்ட் பே பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இன்கேஸ் நீங்கள் 7 டேஸில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களுக்கு TFC சென்டரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்கள் அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்கோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் 7 நாளில் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா, நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களும் சரி, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களும் சரி, நீங்கள் 7 நாளில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலன்னா, நீங்கள் அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணலாம், TFC ரிப்போர்ட் பண்ணலாம், 7 நாளில் நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு அலாட்மெண்ட் கேன்சல் ஆகி நீங்கள் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் போக முடியாது. அவ்வளோ கவுன்சிலிங் வெளியே தான் போயிருவீங்க. சரி, தென் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிக்ளைன் அப்போர்ட். எனக்கு இப்போ வந்திருக்க ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து வேணாம், இல்லை இந்த காலேஜஸ் எனக்கு வேணாம், நான் முன்னாடி கொடுத்துருக்க 7 நீங்கள் நான் முன்னாடி வந்து ஒரு 10 ஆர்டர் கொடுத்துருக்குறேன், இல்லை எனக்கு இப்போ 10th சாய்ஸ் எனக்கு வேணாம், இது முன்னாடி கொடுத்துருக்க 9 சாய்ஸில் ஏதாச்சும் வந்தால் கூட எனக்கு ஓகே அப்படின்னா, நீங்கள் எனக்கு இந்த ஆர்டர் தேவையில்ல, நீங்கள் அதை அப்போர்ட் மட்டும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கான அலாட்மெண்ட் 7 டேஸ் கழிச்சு நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கும். அந்த அலாட்மெண்ட் நீங்கள் காலேஜில் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் அடுத்த ஆப்ஷன், 4வது ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்திங்கன்னா அப்வோர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஒன்று எனக்கு மேலே வரணும், அப்படி எனக்கு மேலே வரலன்னா எனக்கு டைரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு போயிட்டோம். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த எனக்கு உங்களுக்கு எதுவுமே இந்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அலாட் ஆகிருக்காது, அலாட் ஆகாத கேண்டிடேட்க்கு. ஓகேங்களா? ஒன்று மூவ் அப்வோர்ட், அப்படி இல்லையா நெக்ஸ்ட் ரவுண்ட். ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷன்ஸு. உங்களுக்கு மூவ் அப்வோர்ட் ஆகலைன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிக்ளைன் ஆகணும். இங்கே அப்வோர்டுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் வந்து மூவ் அப்வோர்ட் ஆகலாம், உங்களுக்கு டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் உங்களுக்கு போயிடும். இது சரி. தென் அடுத்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சீட்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை, நான் டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தென் அடுத்து 6th ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவைட். எனக்கு இந்த சீட்ஸே வேணாங்க, நான் கவுன்சிலிங் விட்டே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ்ஸு. நீங்கள் வந்து இது இதுலேருந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங்கில் நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களா நம்ம எது எப்படி எப்படி சாய்ஸஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு ஹெல்ப் ஏதாச்சும் வேணும்னா, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம பெய்ட் சர்வீஸாக தான் பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க பாருங்கள், இந்த வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள். அன்றைக்கி தான் தெரிஞ்சு எனக்கு நீங்கள் இந்த ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது இதில் என்ன எப்படி நம்ம கொடுக்குறது, எவ்வளோ சாய்ஸஸ் எத்தனை காலேஜஸ் நம்ம கொடுக்கலாம், இல்லை ஒரே காலேஜஸில் வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் கொடுக்கலாமா, இல்லை வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் எவ்வளோ லிமிட் இருக்குது அப்படின்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. இதுக்கு லிமிட் எதுவுமே கிடையவே கிடையாது. இல்லை நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் சொன்னால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை எந்த இது எந்த இஷ்யூஸுமே கிடையாது. எவ்வளோ சீட்ஸ் சொன்னால் உங்கள் கேட்டகரிக்கு ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா ஓசி சீட்ஸ் மட்டும் காட்டும். நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு ஓசியும் சேர்த்து உங்களுக்கு உங்களுக்கு ரிசர்ட் கம்யூனிட்டியில் என்னென்ன சீட்ஸ் இருக்கோ அதையும் சேர்த்து காட்டும். நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் நிறைய உங்களுக்கு எதாவது வந்து அவைலபிலிட்டி இருக்கோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான லைவ் டெமோ வீடியோ. உங்களுக்கு லாஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த இதில் நம்ம அடுத்தடுத்த ரவுண்டு நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான நீங்கள் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க, காலேஜஸ் கேட்டிருந்தீங்க ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அதுக்கான காலேஜஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் எடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.
மேல்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தகவல் சந்தேகம் இருந்துச்சுன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தடவை சந்திக்கிறேன். தேங்க்யூ.